ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம சேனல் தமிழ் இந்த மாதிரி ஒரு நவன வாங்க போகிறனா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோஸ் அவன்லி சேனல். ஸோ நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன், ஸோ கேமிங் வித் ஜோக்கர், அதாவது ஃப்ரீ ஃபயர் நேம் படி பார்த்தா ஜெய்தி ஜோக்கர். ஸோ அவங்களும் அந்த ஒன் இஸ் ஒன் தான். ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவன் வந்து எப்படி ஆடிருக்கான்னு நீங்கள் வந்து அங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வீடியோ தான் போட்டிருப்பான். ஸோ அதுக்கு மேலே வந்து கண்டென்ட் என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஸோ இன்னும் வந்து க்ரோஸ் அவன்லி சேலஞ்ச் ஆரம்பிக்கல, அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க. ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நான் ஒத்துக்க மாட்டேன், ஸ்டார்ட் ஆகலை. ஸோ க்ரோஸா ஒன்லி சேலஞ்சு தான், இன்னும் ஸ்டார்ட் ஆகலை க்ரோஸா ஒன்லி சேலஞ்சு. ஸோ நாங்கள் ஆனால் சும்மா இங்கே போயிட்டுருப்போம். க்ரோஸா ஒன்லி சேலஞ்சு ரியலாக ஸ்டார்ட் ஆகலை, நீங்கள் நம்பி தானோ க்ரோஸா ஒன்லி சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகலை. நீங்கள் நம்பி தான் ஆகணும், நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது க்ரோஸா ஒன்லி சேலஞ்சு. ஸோ வேறு லெவலில் இனிமேல் க்ரோஸாவில் வேறு லெவல் காமிக்கலாம். ஸோ வேறு லெவலில் க்ரோஸாவில் அடிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதுக்கிட்டாரியும் அப்படி பேசி எல்லோரையும் குழப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஏக்கியில் ஒரு கீழே எடுத்துருப்பேன். ஸோ அதனால தான் ஸோ வந்து ஜெய்ஸ் ஜோக்கரம் வந்து ஸோ கண்டிடம் எப்படியோ போட்டுரு அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எனக்கும் அப்படியே க்ரோஸாக கிடச்சிருச்சா, சேம் பின் சாக்லேட் விங்ஸ்னு சொல்லிட்டு நான் அங்கே க்ரோஸா ஒன்லி சேலஞ்சு தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பிளைக் ஒன்றும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். பார்த்தீங்கன்னா நான் ஒரு இல்லை அதுவில் ஜெய்ஸ் ஜோக்கர் மூணு கீழே எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அவனோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஸோ நம்ம கில்ட ஒன்றும் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 3300-5895575. ஸோ மறக்காம கில்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. லெவல் 2 தான், இன்னும் வந்து நிறைய ஸ்பாட் இருக்குது. இன்னும் வந்து 15 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து என்ன லெவலாக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் பிரான்ஸ்லேருந்து கிராண்ட் மாஸ்டர் பிளேயராக இருந்தாலும் சரி, ஸோ கில்ட்டில் இடம் இருக்குது. எப்படியாவது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், ஸோ ஏதாவது உங்களோட நோம்பு ஐடி வந்து சேர்க்காமல் வந்து நீங்கள் வந்து டெய்லி ஆடுவீங்கல்ல, ஸோ நீங்கள் வந்து டெய்லி ஆடுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி, ஸோ 24 hours ஆடுற மாதிரி, 24 hours கண்டினியூஸாக 24 hours நான் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக. நீங்கள் வந்து எப்படி சொல்ல, ஒன் டேக்கு இவ்வளோ நேரம், ஒன் டே வந்து ஒரு டூ ஹார்ஸ் ஆடுற மாதிரி, 2-3 hours. ஸோ அந்த மாதிரி பிளேயராக இருந்தால் ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து 1-2 நாள் விட்டு விட்டு ஆடினா கூட பரவாயில்ல. ஓகே, பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ கிளாக் டவரில் வந்து ஒரு எனிமி இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நானும் ஜோகரை வந்துட்டு எனிமிடானே கத்திட்டு இருந்தோம். நான் அப்போ என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா, ஏ நானும் ஒரு பச்சை பேட்ற, நான் அவங்ககிட்ட போய் டவுட் ஆயிடுறேன், நான் அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கோமோ அது இங்கே நான் முடிச்சுட்டேன் அவனை. ஸோ அதுக்கப்புறம் இங்கே உணவத்தை ஏதாவது சுட்ட மாதிரி காமிச்சிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு, ஸோ அவனை வந்து நாக்க முடியலன்னு சொல்லிட்டு போனேன். அங்கே ஒருத்த பின்னாடி ரிவர்ஸ் சைக்கிளாலஜி பண்ணிவிட்டு அங்கே தான் ஓட ட்ரை பண்ணிட்டு தான். ஸோ ஓவர் ட்ரை பண்ணும்போது இது ரேங்க் மேட்ச் மாதிரி எல்லாம் பயப்படுறாங்க கிளாசிக் மேட்ச்சுக்கே. ஸோ கிளாசிக் மேட்ச் தான், ஸோ இந்த மாதிரி சேலஞ்செலாம் அந்த ரேங்க்கில் வேணால் போட்டலாம். ஸோ அடுத்தது வந்து ஸோ MP5 ஒன்லி சேலஞ்ச், இன்னும் நிறைய சேலஞ்ச் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது. ஆனால் ஒன்லி கன் சேலஞ்சே நம்ம ரொம்ப நேரமாக பண்ணிட்டு ரொம்ப நாளாக இல்லை. ஸோ டாப் 10 சீரீஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் ஆகிட போகுது. ஸோ டாப் 10 பெஸ்ட்டு எக்ஸ்பென்சிவ் காஸ் அந்த வீடியோ நான் கடைசியாக போட்டது. ஸோ அந்த வீடியோ கவர் நான் அதுவும் அந்த டாப் 10 படி நான் ஒன்றும் போடவே இல்லை. ஸோ அந்த டாப் 10 வந்து கூட சீக்கிரம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கணும், ஏன்னா நான் இன்றைக்கி வந்து ரெக்கார்ட் பண்ணுறது என்றைக்கிது, ஓகே இன்றைக்கி வந்து 23rd நான் ரெக்கார்ட் பண்ணேன். நான் வந்து வாய்ஸ் கொடுக்கும்போது 23rd. ஸோ நான் நாளைக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகிடும். ஸோ நாளைக்கு தான் ஐ மீன் உங்களை பொறுத்த வரைக்கும் இனி தான் அப்டேட் இருந்துச்சுன்னா அது யாருக்கு தெரியும். இன்றைக்கி நான் வந்து ஆனால் அப்லோட் பண்ணிவிடுவேன் இந்த வீடியோவை, ஏன்னா வந்து ரொம்ப நாளாக இந்த வீடியோ தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தது. ஏன்னா வந்து நூப் சொல்லி ஷார்ட் ஃபிலிம் வந்து சண்டே போடுற மாதிரி, ஆனால் வந்து சில அந்த தோசை பையன் வராதுனால சண்டே கூட போட முடியாது, மண்டே போடுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து அஃபிஷியலாக நாங்கள் வந்து ஜோஷுவா வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஜோஷுவா ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரோஷனை சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா வந்து உங்கள்கிட்ட சொன்னேன்னா நினைக்கிறேன், இல்லை தோசை அவனும் ஃபுல்லாக ரிமூவ் ஆகலை, அவனோட ஸ்டோரி நாங்கள் இன்னும் கொஞ்சம் இழுத்துருக்கோம், இழுத்துட்டு அவனோட ஸ்டோரியை கொஞ்சம் நாங்கள் முடிச்சிருப்போம். ஸோ அந்த ஸ்டோரி வந்து கூட சீக்கிரம் வரும். ஸோ அடுத்தடுத்து கேரக்டர்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த நூப் ஸ்டோரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ட்ரெய்லர் போடும் போதே வந்து 2 மணி நேரத்துலேயே 40 views போயிடுச்சு. ஸோ வேறு லெவல் சப்போர்ட் கிடச்சி ட்ரெய்லரு. ஸோ அப்போலாம் வந்து நூப் ஸ்டோரி எடுத்திங்கன்னா வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சேனல்லையும் நீங்கள் வந்து ரியாக்ஷன் பண்ணி கூட போடுங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக நான் காப்பிரைட் போட மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து ரியாக்ஷன் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னோட அந்த வீடியோ லிங்க்கை மட்டும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுங்க, அது மட்டும் போதும். அவ்வளோதான், அதுக்கப்புறம் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலில். சும்மா ஒரு ரேக்கஸ்ட்டு தான், அவ்வளோதான்.
ஸோ நாங்கள் எல்லா நாங்கள் எல்லா எல்லாரோடையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் வேறு லெவலில் போடுறீங்க எல்லா யூடியூபர்ஸோட. ஆனால் சப்போர்ட்டு தான் அங்கே மரத்தில் காய்க்க மாட்டேங்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ கிளாசிக் தான், நான் அது ரேங்கில் இப்படி ஆடுறதாவது அது ஒரு கொஸ்டின். ஸோ நான் வந்து ரேங்கில் ஹீரோய்க்கு வந்ததுனால ஸோ நான் ரோஷனாக ஒன்றில் நான் சும்மா ஆடிட்டுருக்கேன். ஏன்னா வந்து எது எதுக்கு அதான் சும்மா நான் வந்து ரோஷனாக ஒன்றில் நான் சும்மா வந்து எப்படியாவது ஒரு டைமண்டு 2-3 கொண்டு வரலான்னு ட்ரை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் நான் போய் 7 கிலோ எடுத்தேன். உங்ககிட்ட அந்த கில்டை பற்றி அந்த நூப்சோரியை பற்றி சொல்கிறதுக்குள்ளேயே வீடியோ பாதி வீடியோ மேலே பாதி வீடியோ மேலேயே முடிஞ்சிருச்சு. என்னால் நம்ப முடியல, என்ன இது இப்போ தான் வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஆனால் அதுக்குள்ளே வந்து முடிச்சுட்டு போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஜே ஜோக்கர் சேனல் வந்து 12-13 சப்ஸ்கிரைபரோ. ஸோ முடிஞ்ச அளவு சப்போர்ட் தாங்க. ப்ளஸ்ஸு இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுக்க இன்னும் நாங்கள் ஃபுல்லாக எடுத்து முடியல, இன்னும் நாங்கள் பார்த்து கூட எடுத்து முடியல. ஸோ நாங்கள் வந்து மார்ச் ஃபஸ்ட்லேருந்து ஃபிஃப்த்து எங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்களா, அதனால் ஒரு சோகமான விஷயம். ஆனால் நான் வந்து ரெக்கார்டிங்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன், அதனால் நான் வந்து டெய்லி அது அதுவரும் வாய்ஸ் மட்டும் தண்ணி நான் போட்டுப்பேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபிஃப்த்து மார்ச் செவன்த்து போட முடியுமான்னு தெரில, நூப் ஸ்டோரி ஃபுல்லாக. ஆனால் வந்து நான் மார்ச் 14th போட முடியும். மார்ச் 14th லைட்டாக டவுட்டு தான் தெரியல. ஆனால் நான் வந்து அடுத்த சண்டே நான் போட கண்டிப்பாக நூப் ஸ்டோரி. நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். vlog part 3 வந்து எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, vlog part 3 வந்து கூடிய சீக்கிரம் வரலாம். ஏன்னா நாங்கள் ஒன்றும் எடுக்கலை, ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த vlog part 3 வந்து கூடிய சீக்கிரம் வரும்னு நம்புகிறேன். ஸோ அதான் vlog part 3 இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே காமிச்சிருக்கோம் ஜேஜ் ஜோகர் வந்து ஒருத்தர் போட்ட மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ எவனோ ஒருத்த பாவம் நடு ரோட்டில் ஓடிட்டு இருந்தான். அவனை முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இவன் அவனோட டீம்மேட்டுன்னு நினைக்கிறேன். அப்படியே டப்புன்னு ஹெட் அடிச்சு. ஸோ ஹெட் அடித்தோடனே அவங்ககிட்ட ஒன்றும் அவ்வளோ பெருசாக லூட் இல்லைன்னு சொல்லிட்டு நான் பாரு அஞ்சேஜ் ஜோக்கர் வேறு ஏதோ லைட்டாக ஹெல்த்து வந்துதா ஓடுறாராதான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். ஐயோ அவன் உயிர் போகிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லும்போது ஓடுன்னு ஓடினேன். அடிச்சில் பார்த்தா அவன் அந்த ரெண்டு பேரும் முடிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அண்ணாலும் ஓகே சரி நம்ம டீம்மேட் கூட இருப்போமேன்னு சொல்லிட்டு நான் டீம்மேட் கூட இருந்துட்டு இந்த வண்டியை வச்சு ஓட்டு அந்த கடைசி ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த கடைசி ரெண்டு பேர் வந்து முடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பிளான் போட்டோம். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் காலில் இருந்தோம். ஸோ மைக் ஆன் பண்ணாமல் தான் நாங்கள் வந்து காலில் பேசிட்டுருந்தோம். ஸோ அதனால தான் நான் வந்து மைக் ஆன் பண்ணல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்த பக்கத்தில் இருந்தான். அவன் என்ன தப்பு செஞ்சான் அவனுக்கே தெரியாமல் செஞ்சுட்டான். அது அது என் பக்கத்தில் நின்று தான் எப்படியா இருந்தாலும் அவன் கிட்ட தான் வந்தான். அது வேறு விஷயம். ஆனால் வந்து ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜேஜி ஜோக்கர் வந்து நான் பிக்கப் பண்ணலாம் போனான். அதுக்குள்ளே அவன் அந்த கடைசி இனிமையை பார்த்துட்டான். கடைசி நிமிஷம் அடிச்சுட்டு பூயாவே அடிச்சிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.